இனிமேல் சும்மா எம்ஆர் ஏன் எம்ஜிஆர் சுட்டார் எம்ஜிஆர் சுட்டார்னு ரீசன் தெரியாமல் ஐயா ஒரு பாய பேசக்கூடாது. இனிமேல் ஃபஸ்ட்டு சைதாப்டா கோர்ட்டில் போய் சைதாப்டா ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது எங்கள் அப்பா ரத்தக்கரையோட. எங்கள் அப்பாவுக்கு ரெண்டு தோட்டம், எம்ஜிஆருக்கு ஒரு தோட்டம் தானே. ஒரு ஷாட் தெரிச்சு போயிருக்கும் மண்டையை, அப்புறம் எப்படி ரெண்டாவது ஷாட் இங்கே? அப்போ வேறு புல்லட், அந்த புல்லட்டுடைய நம்பர் என்ன? இதுதான் நான் கேட்டேன். ஆட்சி மாறியதால் அந்த ஃபோரன்சிக் ரிப்போர்ட்டு மாறிடுச்சு. வெளியே வரும்போது கலைஞர் தான் சிஎம். அதனால தான் நான் இப்போவும் சொல்கிறேன், கலைஞர் இல்லை என்றால் எங்கள் அப்பா வெளியே கிடையாது, உள்ளே வச்சு முடிச்சிருப்பாங்க எங்கள் அப்பா கதையை. கலைஞர் சிஎம் ஆனார். கலைஞர் சிஎம் ஆனவுடனே அவர் என்ன செஞ்சார்னா, எம்ஆர் தான் ரிலீஸ் பண்ணி ஆகணும். மாதவன் சார் தான் அப்போ லா மினிஸ்டர். கலைஞருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது இன்னொரு இடத்துலேருந்து, அது எந்த இடம் சொல்ல நான் தயாராக இல்லை. எங்கள் அப்பா வந்து எழுதியிருக்கார், நாடகத்தில் நாங்கள் ஆண்கள் மோகம் பிடித்தவர்கள். அதை வச்சு அவர் ஏதோ ஒரு ஆம்பளை ஏதோ ட்ரை பண்ணார் கொச்சப்படுத்தி, ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் ஒரு 2 இயர்ஸுக்குன்னு சொல்லி பண்ணாங்க. சரி சரின்னு சொல்லி வச்சுட்டு கலைஞர் என்ன செஞ்சார்னா, இம்மிடியட் மாதவன் சாருக்கு ஃபோனை போட்டு அனுப்ப சொல்லிட்டார். டாக்ஸியில் ஏறி வந்தார் எங்கள் அப்பா, ஃபியட் டாக்ஸியில் வந்தார். அதனால் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, கலைஞர் இல்லைன்னா டெஃபினட்டாக வந்திருக்க மாட்டார் எங்கள் அப்பா. இதுதான் உண்மையான நடந்த நிகழ்ச்சி, தான் உண்மை நிகழ்ச்சி. இனிமேல் யார் தயவுசெய்து சொல்கிறேன், எம்ஆர்ஐ உங்களுக்கு வியாபாரத்துக்காக ஏதோ ஒரு யூடியூப்பில் உடனே உடனே பேசுகிறது, எம்ஆர்ஐ எம்ஜிஆர் ஏன்னு சொல்லிட்டார், அது தலைப்பு போட்டால் உடனே வியாபாரம் ஆகுதுன்னு சொல்லி அந்த மாதிரி செய்யாதீங்க. நீங்கள் டிமீன் பண்ணவே முடியாது. எங்கள் அப்பா தான் சொல்கிறாரு, நான் தானே எம்ஜிஆரை சுட்டேன்னு சொல்கிறாரு. நாங்கள் ஏதாவது மறைச்சிருந்தா தானே, எம்ஜிஆரை சுட்டது நான் தான் சொல்கிறாரு. இன்னும் நாங்களாம் உயிரோட இருக்கோம், கதை தெரிஞ்சால் நான்லாம் உயிரோட இருக்கேன். அதாவது நடிகர் வேல் எம்ஆர் ராதா அவர்கள் இப்போ இருந்திருந்தாங்கன்னா எந்த கட்சியில் இருந்திருப்பாங்க சார்? என்னை பற்றி நான் சபரிமலைக்கு போவேன், கருப்பு சட்டை கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு நம்பியார் சாமி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். ஏதோ ஒரு விஷயம் இருந்து கேட்டுட்டு வந்தேன். கேட்டு வரும்போது ஒருத்தர் எழுதியிருந்தார், டிஎம்கே இளைஞரணியோ மாணவரணியோ சேர்ந்த தம்பி அவர், அவர் டிஎம்கே பத்திரிக்கையில் எங்களுக்கு சப்போர்ட்டிவ் பத்திரிக்கையில். அப்போ நான் டிஎம்கே இருந்தேன். ஒருவர் கருப்பு சட்டை கருப்பு வீடு கொண்டு நம்பியார் வீட்டில் நடிகர் நம்பியார் வீட்டில் யார் என்று பார்த்தால் அது ராதா. இவர் எம்எல்ஏ மகந்தானா கேள்விக்குறி போட்டான். அவனுக்கு நேரம் சரியில்லையா எனக்கு நேரம் சரியில்லையான்னு தெரியல போட்டான். இப்போ நீங்கள் பார்க்குற ராதாரவி இல்லை தம்பி, அப்பெல்லாம் சர்க் அவ்வளோதான். ஐ வில் சீ டு த எண்ட் ஆஃப் இட். இப்போ நீங்கள் பேசுகிறீங்கள நான் சிரிச்சுக்கிட்டு பேசுகிறேன் பாருங்க, நீங்கள் அதையே நம்பிடாதீங்க, நல்லவன் போல இருக்கேன். ஐயோ யோ, அப்போல்லாம் வந்து இப்படி படித்த உடனே அப்படி யோசிச்சு டக்குன்னு அடித்தேன் ஃபோனு தலைவர் வீட்டுக்கு. நாங்கள் எங்கள் தலைவர் வீட்டுக்கு எப்போனாலும் ஃபோன் போடுவோம். ஃபோன் போட்ட உடனே வாயா இன்னும் காலையிலே, அடுத்த நாள் காலையில் வாயா சொல்லிட்டாரு. அடுத்த நாள் காலையில் போகிறேன். உள்ளே போகும்போதுங்க, எப்பேற்பட்ட தலைவன் பின்னாடி இருந்ததுன்றதுக்கு பாராட்டுக்காக சொல்கிறேன். அவர் உள்ளே போன உடனே அவர் சொன்னார், என்ன பேப்பரை போட்டார், இதானே உன் பிரச்சனைன்னு சொன்னார். எப்படிங்க தெரியும், நான் சொல்லலைங்க அவருக்கு, அவர்கிட்ட நான் சொல்லலை இது எதுக்காக வரேன்னு. ஆனால் தூக்கி போட்டார், இதானே அண்ணன் பெல்ல வந்துட்டார், சண்மநாதனை ஃபோன் பண்ணி இன்டர்காம் எடுத்து சொன்னார். அவன் அனுப்பிய மேலே அனுப்பிச்சு மன்னிப்பு கேட்டுறாரு. ஏன்னா நான் தலைவர் வீட்டுக்கே கருப்பு சட்டை கருப்பு வேட்டி தான் கட்டிகிட்டு போடுறேன்.